हेलो फ्रेंड्स वेलकम टू इलाइट समयल नान रेणुका त्रिवेंगडम ना இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான உணவு தான் செய்து காண்பிக்க போறேன் வெயில் காலமும் வருது இது குளிர் காலத்துக்கும் நல்லது வெயில் காலத்துக்கும் நல்லது வெந்தயம் பூண்டு தேங்காய் பால் சேர்த்து செய்யற கஞ்சி தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நமக்கு வயிறு வெந்து போய் இருந்தது அப்படினு சொன்னா நம்ம யூசுவலா தேங்காய் பால்ல தான் எல்லாமே நம்ம வந்து தேங்காய் பால் சாப்பிடுவோம் இல்ல மணத்த தக்காளி கீரை தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவோம் இல்ல தேங்காய் அரைச்சு சாப்பிடுவோம் ஆப்பம் சாப்பிடலாம்னு சொல்வாங்க இந்த கஞ்சி பாத்தீங்க அப்படினு சொன்னா கிராமத்துல வயல் வேலைக்கு போவாங்க இந்த பனி காலத்துல அந்த கதிர் இருக்கு அதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அந்த பனியில வாயெல்லாம் அப்படியே வெந்து போய் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினு சொன்னா சாதத்தை சூடா வடிச்சு இந்த தேங்காய் பால் எடுத்ததுல விட்டு ரெண்டு கல்லு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு கஞ்சி வெச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது ஆனா இப்போ அதேதான் நம்ம வந்து கஞ்சியா செஞ்சு சாப்பிட போறோம் இதுல இது வந்து வாய் வேகாலத்துக்கு நல்லது உடல் சூட குறைக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட் மெடிசன் இது பழங்காலத்துல நம்ம வந்து மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்லி தான் நம்ம வாழ்ந்திருந்தோம் சோ இது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கஞ்சி இத நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ना वो पाती कप कप पचरी एचर पचरी वाणिकरसम पड़ला आना पचरी पड़ा रोम ना वो लेसा सन्नम उड़ी वचर नम नमक वो उपमा नोदा नहीं धारा पड़ला इतक वो वंदयम वह कट टी स्पून वचर பூண்டு வந்து ஒரு 15ல இருந்து 20 பல்லு தேங்காய் பால் வந்து இந்த கப்ல வந்து 1/2 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அளவு எல்லாம் கிடையாது நான் வந்து இத குக்கர்ல வேக வைக்க போறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதல உப்பு போட்டு செய்றவங்களும் இருக்காங்க இதல வெல்லம் சுவை தான் பிடிக்கும் அப்படி சொன்னா நீங்க வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு உப்பு போட்டு தான் செய்ய போறேன் இப்போ இத வந்து என்ன பண்ணனும் அப்படி சொன்னா இந்த 1 கப் அரிசிக்கு நமக்கு வந்து 6ல இருந்து 7 கப் தண்ணி வெச்சுக்கணும் ஏனா இது கஞ்சி மாதிரி தான் இருக்கும் 3 கப் 3.5 கப்லாம் நீங்க வச்சிங்கனா சாதம் மாதிரி ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீங்க அதல வெந்நீர் விடணும் இது ஒரே தடவையா தண்ணியில வந்து வெந்து வந்தாதான் இது வந்து சுவை நல்லா இருக்கும் இந்த வெந்தயத்தை வந்து பச்சையாவும் போடலாம் லேசா இளவறுப்பா வறுத்துட்டும் போடலாம் அந்த இளவறுப்பா வறுத்துட்டு போட்டா கொஞ்சம் கசப்பு சுவை குறையும் பாத்திரம் காஞ்சோன வெந்தயத்தை போட்டுக்கோங்க இத லேசா இளவறுப்பா வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கவேண்டாம் लेसा सूड़ காமிச்சிட்டீங்கன்னா போதும் வெந்தயம் பாருங்க லேசா நேரா மாறிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் இப்போ நான் இதுக்கு வந்து இந்த கப்ல கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி வச்சிருக்கேன் நீங்க இந்த நொய்யை வந்து இதல போட்டுடுங்க நொய்யை போட்டுட்டு வெந்தயம் வறுத்தது இருக்கு பாத்தீங்களா அதையும் இதல வந்து அப்படியே போட்றலாம் பூண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இத போட்டுட்டு குக்கர்ல விட்டு ஒரு 6ல இருந்து 7 விசில் விட்டுடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இது என்ன அப்படினு சொன்னா இத நல்ல கலக்கிட்டு குக்கர்ல வைக்கணும் ஏனா இல்லனா அப்படியே அடியில வந்து உட்கார்ந்துரும் இப்போ நீங்க நல்ல கலக்கிட்டு குக்கர்ல வெச்சிருங்க வெந்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா அத மசிச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் விடணும் முன்னாடியே தேங்காய் பால் விட்டு கொதிக்க வச்சிங்கனா முறிஞ்சி போய்டும் நீங்க டைரக்டா குக்கர்ல வைக்கிறதுனால வைக்கலாம் நான் டைரக்டா வைக்காம ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு வைக்கிறேன் தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல வெந்தயம் பூண்டு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் நான் இது வந்து 1க்கு 6 தண்ணி வச்சி இது வந்து இவ்ளோ கொஞ்சம் திக்கா தான் இருக்கு நீங்க 7 வரைக்கும் கூட தண்ணி வெச்சுக்கலாம் 7 7.5 கூட வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டும் சேர்த்து 2 கப் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதல விட்டுறேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நீங்க இந்த கன்சிஸ்டன்சி ಜಾஸ்தியா இருக்கு அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து தண்ணியை வந்து 6 கப் 5 கப் தண்ணி வச்சிட்டு 1.5 கப் தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம் இது கஞ்சியா குடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து தண்ணியா வச்சிருக்கேன் நீங்களும் இந்த தேங்காய் பால் கஞ்சியை செய்து பாருங்க இதுக்கு வந்து பருப்பு தொகையல் இல்லனா தேங்காய் தொகையல் கடலை தொகையல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் பருப்பு தொகையல் தேங்காய் தொகையல்லாம் ஏற்கனவே எப்படி செய்யிறது அப்படினு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அது ரெண்டோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க இத செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू